இன்றைய காணொளியில் கூகுள் அட்சென்ஸில் எப்படி ஒரு புதிய அட்யூனிட்டை அந்த கோட்டை நாங்கள் பெறுவது எப்படி என்று பார்ப்போம். முதல் நியூ அட்யூனிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணியவின் நீங்கள் உங்களது வெப்சைட்டில் எந்த பகுதி வலதுபுறமா அல்லது உங்களது வெப்சைட்டில் இடதுபுறமா அல்லது நடுவிலா அல்லது நீளமான விளம்பரம் வேணுமா என்பதை நீங்கள் தெரிவு செய்து அதுக்கேட்டபோல் லெஃப்ட் ரைட் பாட்டம் மொபைல் என்ற இதில் இந்த இடத்தில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெயரை கொடுத்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் உங்களது வெப்சைட்டுக்கு நீங்கள் கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண இலகுவாயிருக்கும். நான் எனது பெயரை மிஷல் என்று கொடுத்துருக்கின்றேன். கொடுத்து உங்களுக்கு தேவையான உங்களது வெப்சைட்டு கேட்டால் இதில் நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். நான் எனது வெப்சைட்டுக்கு அந்த அதாவது அந்த ஒரு சதுர விளம்பரத்தை தெரிவு செய்திருக்கிறேன். பிறகு அதுக்கு உங்களது வெப்சைட்டு டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது கலர்களை தெரிவு செய்தால் இந்த வெப்சைட் அந்த விளம்பரம் இப்படி தோற்றம் அளிக்கும் என்பதை காட்டும். அதன்பின் நீங்கள் சேவ் அண்ட் கெட் கோட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியவின் உங்களது கோட் இங்கே காணப்படும். இந்த கோட்டை கிளிக் பண்ணி கோட்டை கோப்பி பண்ணி உங்களது வெப்சைட்டில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணலாம். அதன் பின் இங்கே பார்க்கலாம் நாங்கள் கிரியேட் பண்ணிய அந்த கோட் மிஷல் என்னும் பெயரோடு இங்கே காணப்படுகிறது. இதிலே கெட் கோட் என்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி தேவையான போது அந்த கோட்டை கோப்பி பண்ணி உங்களது வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணி கொள்ளலாம். நன்றி.